சார் என்னென்ன சொல்லாமல் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, சரியான ரீசன் சொல்லுங்கள் சார். இப்படிப்பட்ட ஒரு ரெசியூமை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் வேலை கொடுத்தேன்னா நான் படித்த ஹச்ஆர் படிப்புக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். சார் என்ன சார் ரெசியூம்னு சொல்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, இதுக்கு மேலே என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் சார்? ஒரு ரெசியூமில் என்ன இருக்கணும் ஏது இருக்கணும்னு சொல்கிறேன், அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது ஏதாவது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உட்காருங்க முத. நீங்கள் ரெசியூமில் டீம் பிளேயர் அப்படின்னு போட்டிருக்கீங்க, ஆனால் டீம் பிளேயர்னு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நான் எப்படி நம்புறது? இது வரைக்கும் நீங்கள் டீமாக சேர்ந்து என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்ற டேட்டா ஏதாவது இருக்கா? கிடையாது. சரி, லீடர்ஷிப் குவாலிட்டின்னு போட்டிருக்கீங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு உங்களை பார்த்தோன்னா நான் எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? நான் எங்கள் காலேஜில் டீமில் இந்த மாதிரி கேப்டனாக இருந்தேங்க, எங்கள் ப்ராஜெக்டை நான் தாங்க லீட் பண்ணி பண்ணேன் அப்படின்னு ஏதாவது தெள்ள தெளிவாக போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், அதுவும் கிடையாது. சரி, முக்கியமானது ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்லை பற்றி ஏதாவது இருக்கானா? நான் கிரிக்கெட் பார்ப்பேன், நான் ஃபுட்பால் விளையாடுவேன்னு போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு ஃபுட்பால் ஆடுறதுக்கும் நான் என்ன சார் செய்ய முடியும்? அதெல்லாம் உங்களுடைய ஹாபி, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி நம்ம போகிறோம்னா அந்த கம்பெனியில் என்ன ஸ்கில் செட்டுக்கான வேலைக்கு நம்ம போகிறோமோ அந்த ஸ்கில்ஸ் ஹைலைட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ரெசியூமை ஒரு ஹெச்ஆர் வெறும் 6 செகண்ட் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான முக்கியமான டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. இப்படி ஒரு ரெசியூமே நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா வேலையை எப்படி நல்லபடியாக பண்ணுவீங்க நான் நம்புறது? சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ரெசியூமை கொடுங்க. சாரி சார், நான் ரெசியூம் அப்டேட் பண்ணதை எடுத்துகிட்டு வராமல் பழசு எடுத்துட்டு வந்துட்டேன், PDF ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணலையா சார்? ஒரு வேலைக்கு வர்றோன்னா ஒரு ரெசியூம் கூட சார் அப்டேட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. எப்படி சார் மனிதர்களுக்கு நம்பிக்கை வருவாங்க மேலே? சார் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, டிஜிட்டல்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன், LeadCV அப்படிங்கிறது அந்த வெப்சைட். நீங்கள் அதில் போனீங்கன்னா தெள்ள தெளிவாக ஒரு ப்ராப்பரான ரெசியூமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மே உருவாக்கி வச்சுருக்காங்க. மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஃபாரின்லாம் பயங்கரமாக இது போய்கிட்டு இருக்கு சார். நீங்கள் உங்களுடைய நேம் என்ன கேட்டோன்னு கொடுத்துடலாம், உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அது AI மூலமாக ஒர்க் ஆகுறது. நீங்கள் ஒரு நார்மலான இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும், அதில் உள்ள AI சிஸ்டம் மூலமாக அது கிளீனாக ப்ரிசைஸாக ப்ராப்பரான இங்கிலீஷில் அது கொண்டு வந்து கொடுத்துரும். இன்னொன்று, உங்களுடைய சீனியர்ஸை உங்களுடைய ரெசியூமை ரிவ்யூ பண்ண சொல்லி நீங்களே கேட்கலாம். இந்த லிங்க்லாம் அனுப்பி விட்டோன்னா அவங்க அந்த ரெசியூம்லேயே டைரெக்டாக ஃபீட்பேக் அனுப்ப முடியும். பயங்கரமான வெப்சைட் அப்படி போய்கிட்டு இருக்கு நாடு, நீங்கள் என்னடானா இன்னும் அப்டேட் பண்ணலன்னு இருக்கீங்க. முக்கியமாக சார் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, உங்களுடைய இது என்ன, எல்லாமே அதில் வந்துடும். இது எல்லாமே ஆன்லைனு. நீங்கள் PDF-ஆக மாற்றணும், அந்த PDF-ஐ ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும், அதை பேப்பரில் பிரிண்ட் அவுட் இருக்கணும், இந்த கதையே கிடையாது. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் எல்லா ப்ரொஃபைல் வச்சுருக்கோம், அதிலலாம் பார்த்தோம்னா நம்மளுடைய லிங்க் அப்படின்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருந்தோம்னா அந்த லிங்க் தூக்கி போடுறோம்ல, அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளுடைய ரெசியூம் லிங்க் தூக்கி போட்டுக்கலாம். யாராவது நம்ம ரெசியூமை பார்த்தாங்கன்னா எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. அதுதான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். அந்த வெப்சைட் என்ன ஏதுன்னு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போடுறேன். அதில் போயிட்டு ஒரு ஆன்லைனில் நல்ல ரெசியூமை தயார் பண்ணி அதை எங்களுக்கு லிங்க்யாச்சும் அனுப்பிவிடுங்க, நானாச்சும் இதில் பார்த்துக்கிறேன். சும்மா அப்டேட் பண்ணலன்னா கொண்டு வந்து சொல்கிறீங்களே சார். சார் 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 சாரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நேற்றுலாம் கரெக்டாக தான் சார் உட்காந்து ஒர்க் பண்ணேன், ஆனால் ரெசியூமை மட்டும் மாற்றி ப்ரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி சார் சரி சார், பரவாயில்ல சார், நீங்கள் மற்ற ரவுண்டெல்லாம் நல்லா கிளியராக தான் பண்ணியிருக்கீங்க. ஹெச்ஆர் ரவுண்டில் உங்கள் ரெசியூம் மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்துடலாம் தான் இருந்தோம், ஆனால் இந்த ரெசியூம் பார்த்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் சார் நான் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன். சார் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் நமக்கு இன்றைக்கி தேதிக்கு வேலை கொடுக்குறாங்க. நம்மளே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், இன்றைக்கி தேதிக்கு IT கம்பெனிஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸாக இருக்கட்டும், நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்னன்னு கூட பார்க்குறது இல்லை. உங்களுக்கே தெரியுமில்ல, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு IT கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு IT கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஒரு BSc படிச்சுட்டு ஏதோ இங்கிலீஷ் படித்தவங்க கூட IT கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா இன்னைக்கு தேதிக்கு IT-யில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாக உங்களுடைய ஆட்டிடியூட் என்னென்னலாம் பார்த்துட்டு ரெசியூமில் தான் சார் படக்குன்னு எடுத்தோன்னு ஒரு 5 செகண்டில் ஓஹோ இதெல்லாம் அவனுக்கு தெரியும் போல அப்படின்னா அதை பற்றின ஒரு கேள்வியை அவங்ககிட்ட கேட்போம், அது உங்களுக்கு தெரியுமான்றதை பார்ப்போன்றதுக்கானது. இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சார், கரெக்டாக ப்ராப்பராக என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெள்ள தெளிவாக அச்சுக்கோத்த மாதிரி எழுதி நம்ம கொடுத்துடணும். ஏன்னா அந்த 5 செகண்டை நம்ம ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோனாலே அதுக்கடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சா, நம்ம குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? கம்பெனிக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அது உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த ரெசியூம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வாங்க சார். சார் சார் கண்டிப்பாக சார், நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் LeadCV-யோட வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்களே, அதில் போய் இந்த ஆன்லைன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்றேன் சார். இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு சார், ப்ளீஸ் சார். இல்லை சார் இல்லை சார், நீங்கள் இந்த அளவுக்கு
அளவுக்கு கெஞ்சி கேட்கணும், நீங்கள் வந்து இது பண்ணணும்ல அவசியமே இல்லை. சி, யூ டிசர்வ் த சான்ஸ். நீங்கள் வந்து டிசர்விங் கேரக்டர், டிசர்விங் பர்சனாலிட்டி, டிசர்விங் ஸ்கில்டுடைய ஆள் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசியூமை பார்த்தோன்னு ஒரு ஹெச்ஆருக்கு என்ன சார் பண்ணணும், பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு தோணும்ல. அதனால தான் நான் சொன்னேன், அதனால தான் இந்த மாதிரியான வெப்சைட் பற்றியும் நான் சொன்னேன், லீட் சிவி பற்றி சொன்னேன். யார் யாருக்கு வேணுமோ, யார் யார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களோ, யார் யார் ரெசியூம் வச்சுருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த லிங்க் எடுத்து உங்களுடைய பர்சனல் பிளாட்ஃபார்மில் போட்டுக்கலாம். இதை வேறு யாருக்காவது நீங்கள் அனுப்பணும்னாலும் டக்குன்னு ஷேர் பண்ணிடலாம். ஒரு PDF அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இல்லை உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வேணும்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதனால தான் சார் சொன்னேன். ஏன்னா எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எங்கெங்கே இந்த மாதிரிலாம் இருக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் சார் ஸ்டூடெண்ட்ஸில் சார் நம்ம. அதனால தான் சொன்னேன், நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ காலில் நம்ம ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் சொன்ன விஷயத்தை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்கிறேன் சார், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் சார், மறக்காமல் பார்த்துருக்கேன். பதில தேடிக்கிட்டா குருவா உனக்கே நீ ஆகலாம்.